அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் வாங்கின பேனசோனிக் மிக்சி கிரைண்டரோட அன்பாக்சிங் வீடியோ தான். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் சிஸ்டர்ஸ் லாக்ஸ் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து பேனசோனிக் MX-AC400. இந்த 400ங்கிறது 4 ஜார்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதில் இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து 1 இயர் வாரண்டிக்கான சர்டிஃபிகேஷன். இந்த மிக்சி கிரைண்டருக்கு வந்து 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா 1000 வாட்ஸு. ஸோ மோட்டர் வந்து 1000 வாட்டேஜுங்கிறது நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் 100% காப்பர் ஊன் மோட்டார். ஸோ மோட்டர் வந்து ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். ரஸ்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜார்ஸ் எல்லாமே வந்து ரஸ்ட் ரெசிஸ்டன்ட், அது துரு பிடிக்காது. அதே மாதிரி பிளேடும் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ ஃபைன் கிரைண்டிங் பண்ணி கொடுக்கும். இதில் வந்து இந்த 8 ஃபங்க்ஷன்ஸும் நம்ம பண்ணிக்கலாம். ஜூஸிங், பிளண்டிங், வெட் கிரைண்டிங், ட்ரை கிரைண்டிங், விப்பிங், லிக்விடைசிங், காஃபி கிரைண்டிங், ஸ்பைஸ் கிரைண்டிங், இந்த மாதிரி இந்த 1 செட்டில். அப்புறம் இதோட கரண்ட் சப்ளை வந்து 220 to 240 வோல்டேஜ், 50 to 60 ஹெர்ட்ஸ். இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரெசிபி புக் இருக்கு. இதில் இருக்க ஜார்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு எந்த மாதிரி ரெசிபீஸ் பண்ணலான்னு சொல்லி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த இதில் நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் புக் இருக்கு. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு இதில். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிட் இருக்கு. இது மில் ஜாரோட லிட்டு. அப்புறம் ஒரு ஸ்பேச்சுலா இருக்கு. இது ஜூஸரில் யூஸ் பண்ணுறதுக்கு. இது பிளண்டர் ஜாரோட லிட்டு. லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கு. அப்புறம் இது ஜூஸரோட லிட்டு. இது மொத்தம் 4 ஜார்ஸு. இதில் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து சட்னி ஜார் இருக்குது. இது சட்னி, அப்புறம் கொஞ்சம் குவான்டிட்டி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் நம்ம அரைச்சிக்கலாம், கோகோனட் பேஸ்ட் எல்லாம். டபுள் சேஃப்டி லாக்கிங் சிஸ்டம்னு போட்டிருக்காங்க. உஷும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது, பிளாஸ்டிக் அந்த மாதிரி இல்லாமல். இது பிளெண்டர் ஜாரு. இதில் நம்ம லஸ்ஸி, மில்க் ஷேக்ஸ் அந்த மாதிரிலாம் இது பண்ணிக்கலாம். அது போக மாவு அரைக்கிறனால அரைச்சிக்கலாம். இது வந்துட்டு ஜூஸரு. ஜூஸரில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜூஸ் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு. இதுலேயும் ஒரு லிட் இருக்கு. இது வந்து அந்த சட்னி ஜாரோட லிட்டு. அது போக ஒரு விப்பிங் பிளேட் இருக்கு. இதான் வந்து மெயின் யூனிட்டு. பிளாக் கலர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது போக அழுக்கு படாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளாக் கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த பிளேஸ்லாம் நல்லா ப்ராடாக இருக்குது, நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியான விஷயந்தான் இதில் இருக்குது. 1000 வாட்ஸு, ரஸ்ட் ரெசிஸ்டன்ட் அந்த மாதிரி. மற்ற மிக்சி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க நல்லா இருந்தது. அப்புறம் இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா, நம்ம ஓவர்லோட் பண்ணும்போது வந்துட்டு மோட்டர் வந்து ஸ்டாப் ஆகிரும், ஸ்ட்ரக் ஆகி. அப்போ அந்த டைமில் இந்த ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லோடு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 3 கலர்ஸ் இருந்துச்சு, ஒயிட், பிளாக், கிரேன்ட்டு. நான் வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஜார்ஸும் வந்து சிங்கிள் ஜார், டபுள் ஜார், அப் டு 5 ஜார்ஸ் வரை இருக்குது. நம்ம ஜார்ஸை பொறுத்து ரேட் வந்து ரெடியூஸ் ஆகும். இது வந்து ஆஃப் பட்டன், பல்ஸ் பட்டன். பல்ஸ் பட்டன் வந்து நம்ம 30 செகண்ட்ஸ்க்கும் கம்மியாக ஏதாவது கிரைண்ட் பண்ணோன்னா பல்ஸ் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 1, 2, 3 பட்டன்ஸு. மற்ற மிக்சி ஜார்ஸில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அப்போ அது வந்து நமக்கு சீக்கிரம் போயிடும். 1, 2, 3 ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கும்போது இது வந்து அந்தந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுனால ரொம்ப நாளைக்கு இருக்கும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் ரொம்பவே ப்ராடாக இருக்குது, ஏதாவது லீக் ஆச்சுனா கூட இது வெளியே வந்தாலும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதுதான் லாக் பண்ணுறது. அப்புறம் மோட்டர் ஏதாவது லீக் ஆனாலும் வெளியே எங்கேயும் போகாது, மோட்டர்லாம் சேஃப்டியாக இருக்கும், எந்த ஒரு ஹோலும் இல்லை. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் ஒரே மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணால் போதும், ஒரு சவுண்ட் கேக்கும் லாக் ஆகிரும். ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு நேராக இந்த பார் வர்ற மாதிரி வச்சுக்கணும். அப்புறம் லிட்டை வந்து ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா லாக் விழுந்துரும். இந்த லாக் விழுந்து அந்த லாக்கும் நம்ம கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் மோட்டர் ரன் ஆகும். மற்றபடி நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணி பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணால் ரன் ஆகாது. இதுதான் சட்னி ஜாரு. இதில் புஷ்ஷும் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது மற்ற ஜார்ஸை கம்பேர் பண்ணும்போது. இதெல்லாம் சீக்கிரம் போயிடும். இது நல்லா இருக்குது குவாலிட்டியாக. அப்புறம் இது வந்து மில் ஜாரு. இதில் வந்து நம்ம காஃபி பீனு, ஸ்பைசஸ்ஸு அந்த மாதிரி ஹார்டான ஐட்டம்ஸ் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது பிளெண்டர் ஜாரு. இதில் லஸ்ஸி, அப்புறம் மில்க் ஷேக்ஸு, அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் கீரை அந்த மாதிரி கடையிறதுக்கு, மோர் கடையிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதிகமான குவான்டிட்டி நம்ம ஏதாவது அரைக்கிறனாலும் இதில் அரைச்சிக்கலாம், மாவு அரைக்கிறனாலும் அரைச்சிக்கலாம். அப்புறம் இதில் இருக்க இந்த பிளேடை நம்ம ஸ்பேச்சில வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்க அந்த விப்பிங் பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா, இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டோன்னா நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம அந்த விப்பிங் பிளேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த விப்பிங் பிளேட் எதுக்குன்னா நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு, அப்படி இல்லைன்னா எக் பீட் பண்ணுறதுக்கு வந்து நல்லா பீட் பண்ணி கொடுக்கும். அடுத்து வந்து ஜூஸரு. ஜூஸரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி நமக்கு ஜாரில் கிளாஸில் ஊற்றுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதுதான் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணும். இதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸி தான். ஜஸ்ட்டு ப்ரஷ்ஷு, டூத் ப்ரஷ் வச்சு அதை க்ளீன் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த ரப்பரும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இதை உள்ளே போட்டுட்டு லாக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே போட்டு ஜஸ்ட் ஒரு ரொட்டேட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வரை நம்ம குவான்டிட்டி போட்டுக்கலாம். இது ரொட்டேட் பண்ணிட்டு இதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டோன்னா நமக்கு ஜூஸ் தனியாக அந்த இது தனியாக ரிமூவ் பண்ணி கொடுக்கும். சப்போஸ் ஸ்ட்ரக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி லிட்டு வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். மற்ற லிட் எப்படி க்ளோஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான், ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் போதும் லாக் விழுந்துடும். இப்போ மேலே இருக்கிற அந்த ஃபுல்லாக ஓப்பன் பண்ண தேவையில்லை, மேலே இருக்க அந்த இது மட்டும் லிட்டு மட்டும் எடுத்துட்டு நம்ம ஏதாச்சும் பால் ஏதாச்சும் ஊற்றுனா இது வழியே ஊற்றிக்கலாம். அது போக ஜூஸ் போடும்போது ஸ்ட்ரக் ஆச்சுன்னா இந்த இதை வச்சுட்டு நம்ம புஷ் பண்ணி விட்டுக்கலாம். இதை உள்ளே வச்சு ரொட்டேட் பண்ணால் க்ளோஸ் ஆயிரும், அப்போ அது புஷ் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போ ஆரஞ்சு ஜூஸ்லாம் போட்டோன்னா, ஆரஞ்சு உள்ளே போட்டோன்னா அது ஸ்ட்ரக் ஆச்சுன்னா அது இது பண்ணி கொடுக்கும். ஸோ நமக்கு ஜூஸ் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு அந்த ஜூஸர் அந்த உள்ளது போடாமல் சும்மா நம்ம ஏதாவது மில்க் ஷேக் பண்ணாலும் இதில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 ஜார்ஸ் தான் இதில், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மற்ற மிக்சியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.